ஸ்டாலின், தினகரன், கமல், சீமான், எடப்பாடி சொல்லும் மெஜாரிட்டி ஸ்கெட்ச். தேர்தல் முடிந்ததும் வாக்குப்பதிவு நிலவரங்கள் பற்றி திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு சென்ற தகவல்கள் போலவே அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளரும் தமிழகத்தின் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமிக்கும் பல்வேறு விதமான தகவல்கள், கணக்குகள் நிலவரங்களாக சென்றுள்ளன. தேர்தல் முடிந்ததிலிருந்து சேலம் நெடுஞ்சாலை நகர் வீட்டிலேயே இருக்கும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஏப்ரல் 10ஆம் தேதி காலை சேலத்திலிருந்து தேனி புறப்படுகின்றார். கடந்த 7ஆம் தேதி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் மாமியார் காலமாகிவிட்டார். அது தொடர்பாக துக்கம் விசாரிப்பதற்காக சேலத்திலிருந்து தேனி சென்றார் தமிழக முதலமைச்சர். எடப்பாடி பழனிசாமிக்கு 2021 தேர்தல் மிக வித்தியாசமான தேர்தல் மட்டுமல்ல, மிக பெரிய புதிய தேர்தலும் கூட. சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையிலும், சேலம் மாவட்ட அமைச்சர் என்ற அடிப்படையிலும் தான் இதுவரை அவர் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டிருக்கின்றார். கடந்த 2016ஆம் ஆண்டு தேர்தல் வரை சேலம் மாவட்டத்தின் பெரும்பாலான தொகுதிகளை கைப்பற்றி அம்மாவின் காலடியில் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதுதான் அவரது உச்சபட்ச அரசியல் நோக்கம். ஆனால் இந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமியின் கைகளில் புதிய பொறுப்புகளையும் அவரது தோள்களில் புதிய சுமைகளையும் ஏற்றி வைத்துள்ளது. முதல்வராக இந்த தேர்தலை சந்தித்து அதிமுக ஆட்சியை தக்க வைக்க வேண்டிய பெரும் பொறுப்பை சுமர்ந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி காலை தனது பேரனை தூக்கிச் சென்று வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்துவிட்டு திரும்பிய முதல்வர் தனது வீட்டுக்கு திரும்பினார். வீட்டில் தன்னை சந்தித்த லோக்கல் அதிமுக புள்ளிகளையெல்லாம் தொகுதி ரவுண்டுக்கு அனுப்பிவிட்டார். தனது தொகுதி மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவு சதவிகிதம் பற்றி ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் முதல்வருக்கு தகவல்கள் சென்று கொண்டிருந்தன. வாக்குப்பதிவு நடந்து முடிந்த சில மணி நேரத்தில் எடப்பாடி தொகுதியில் 85% வாக்குப்பதிவானதில் முதல்வருக்கு பெரிய மகிழ்ச்சி. அன்று இரவு 9:45 வரை சிலுவம்பாளையம் வீட்டில் இருந்தவர் தனது தொகுதியை சேர்ந்த அதிமுக மற்றும் பாமக பிரமுகர்களை எல்லாம் பார்த்து பேசிவிட்டு எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு சேலம் நெடுஞ்சாலை நகர் வீட்டுக்கு சென்றார். இரவு நெடுநேரம் தமிழகம் முழுவதிலும் இருந்தும் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் முதல்வரிடம் பேசினார்கள். ஏப்ரல் 6ஆம் தேதி இரவிலிருந்து சேலம் நெடுஞ்சாலை நகர் வீட்டில்தான் தமிழக முதலமைச்சர் இருக்கிறார். தமிழகம் முழுவதிலும் இருந்தும் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் சேலத்தை சென்று முதல்வரை சந்தித்தார்கள். வீட்டில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தொலைபேசி மூலம் பேசியுள்ளார். வட மாவட்ட நிலவரங்களையெல்லாம் இருவரும் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்திருக்கின்றனர். அப்போது ராமதாஸ் பாமக போட்டியிட்ட 23 தொகுதிகள் 12 தொகுதிகள் உறுதியாக வெற்றி பெற உள்ளோம், மீதி உள்ள தொகுதிகளில் கொஞ்சம் இழுபறியாக உள்ளது, இருந்தாலும் நாம ஜெயிப்போம், வட மாவட்டத்தில் நம்ம கூட்டணி நல்லா இருக்கு, இரண்டு கட்சிக்காரங்களுக்கு இடையிலேயும் நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு என்று சொல்லியுள்ளார். பல அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் நெடுஞ்சாலை நகர் இல்லத்திற்கு சென்று முதல்வரை சந்தித்து பேசி வருகின்றனர். உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி சேலம் வந்து முதல்வரை சந்தித்துள்ளார். அப்போது நிச்சயமா நாம தான் அண்ணே மறுபடியும் ஆட்சி அமைக்க போறோம் என்று கூறியுள்ளார். போன எம்பி தேர்தலில் திமுக ஜெயிச்சாங்க, ஆனால் அதோடு நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் ஜெயித்தோம். அப்போ நம்ம ஆட்சியை தக்க வைக்க சட்டமன்ற தொகுதிகள் முக்கியங்கிறதுனால நம்ம சட்டமன்ற இடைத்தேர்தலில் தான் நம்ம முழு கவனம் செலுத்தினோம். அதனால் எம்பி தேர்தலில் தோத்தாலும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிக தொகுதிகளில் ஜெயிச்சு ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டோம். அடுத்து நடந்து முடிஞ்ச உள்ளாட்சி தேர்தலில் திமுகவும் நாமளும் பாதிக்கு பாதி ஜெயித்தோம். கடந்த 2 வருஷமாக உங்கள் இமேஜ் கிராம மக்கள் வரை நல்லா உயர்ந்திருக்கு அண்ணே. 10 வருஷமாக அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் நீங்கள் 4 வருஷமாக இருக்கீங்க. நீங்கள் முதல்வரான 4 வருஷத்தில் மக்கள்கிட்ட நமக்கு பெரிய எதிர்ப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனால் உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு வர வர உங்களுக்கு நல்ல பேரு தானே குடியிருக்கு. மேற்கு வழக்கம் போல நமக்கு வந்துடும், மற்ற மண்டலங்களில் பேசினது போல நமக்கு தானே வெற்றி அப்படின்னு
முதலமைச்சரிடம் உறுதியாக சொல்லியிருக்காரு உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி. பாமக நிறுவனர் ராமதாசிடம் பேசிட்டு வட மாவட்ட நிலவரங்கள் பற்றி அமைச்சர் சி வி சண்முகத்திடமும் ஆலோசனை நடத்தியிருக்காரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அவரும் வட மாவட்டங்களில் அதிமுக கூட்டணிக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமைச்சர்கள்கிட்ட பேசிய அதே நேரம் முதல்வர் தனக்கு நெருக்கமான சில அதிகாரிகளிடமும் வாக்குப்பதிவு பற்றி விரிவாக பேசியிருக்காங்க. தலைமைச் செயலகத்திலேயே ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பேச்சு இருப்பது பற்றி அந்த அதிகாரிகள்கிட்ட கேட்டிருக்காங்க முதல்வர். அப்போது முதல்வர்கிட்ட பேசிய அவருக்கு நெருக்கமான அதிகாரி, இப்படி தாங்க 2016லையும் வாக்குப்பதிவு முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கைக்கு இடையிலான நாட்களில் அடுத்த ஆட்சி நாம் தான் அமைக்க போகிறோம்னு ஸ்டாலின் கிட்ட சில அதிகாரிங்க போய் நம்பிக்கையாக பேசினாங்க. அடுத்து வர திமுக ஆட்சியில் தங்களுக்கு வளமான துறைகள் வேணும்னு ஸ்டாலின் கிட்ட கோரிக்கையும் வச்சாங்க. இதையெல்லாம் நம்பின ஸ்டாலின் கலைஞர்கிட்டையும் போய் அடுத்து நாம் தான் ஆட்சி அமைக்கிறோன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒருவர் ஸ்டாலின் கிட்ட போய், சார் கிடைக்கிற தகவலை வச்சு பார்த்தா மறுபடியும் மயிரிழையில் அதிமுக ஆட்சி தான் வர மாதிரி இருக்குன்னு சொன்னதுக்கு அந்த அதிகாரியை திட்டி அனுப்பிட்டாரு ஸ்டாலின். அவருக்கு தேர்தலில் நல்ல உழைக்க தெரியும், ஆனால் தேர்தல் முடிவுகளை கணிக்கிறதுல தப்பு பண்ணிடுவார், அப்படித்தான் இப்போவும் பண்ணிட்டு இருக்காரு, அவுட் சைட் கோல் போட்டிருக்காரு என்று முதல்வரிடம் சொல்லியிருக்காங்க. இந்த சந்திப்புகளிடையே அதிமுகவுடைய தேர்தல் உத்தி வகுப்பாளராக செயல்பட்ட சுனிலிடையும் பேசியிருக்காரு முதல்வர். வாக்குப்பதிவு தினத்தன்னைக்கு அதிமுகவுக்கு ஒரு எக்ஸிட் போல் ஆய்வும் செஞ்சிருக்காங்க சுனில் குழுவினர். அதன் அடிப்படையில் முதல்வரிடம் பேசிய சுனில், நாம் நடத்திய ஆய்வின்படி அதிமுகவுக்கு 105 இடங்கள் மிக உறுதியாக கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, சுமார் 20 இடங்களில் நமக்கும் திமுகவுக்கும் இப்படியா அப்படியா அப்படின்ற கடுமையான போட்டி இருக்கிறது, ஆனால் அந்த குறிப்பிட்ட தொகுதிகளில் நம்ம கடைசி நேரத்தில் செஞ்ச வேலைகள் முழுசாக நடந்திருக்கு, அதனால் அதில் 15 தொகுதிகள் நமக்கு உறுதியாக வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சுனில் சொல்லியிருக்காரு. பாஜகவை சேர்ந்த சிலர்கிட்ட முதல்வர் தேர்தல் குறித்து பேசியிருக்காங்க. அவங்க மத்திய உளவுத்துறை நடத்திய சர்வேயில் க்ளோஸ் ஃபைட்டில் அதிமுகவே மீண்டும் ஆட்சியை பிடித்திடும் அப்படின்னு முதல்வர்கிட்ட பகிர்ந்திருக்காங்க. மாநில உளவுத்துறை முதல்வருக்கு அனுப்பிய குறிப்பில், நாங்கள் இன்னும் ஆய்வை முடிக்கலை, சில தொகுதிகள் டஃப்பாக இருக்குது, அதை ஆய்வு செஞ்சுட்டு முழு விவரங்களையும் தருகிறோம் அப்படின்னு முதல்வருக்கு சொல்லியிருக்காங்க. பெண்கள் முதல் முறை வாக்களிக்கும் வாக்காளர்களின் வாக்குகள் தேர்தலில் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது, இவை யாருக்கு போயிருக்கு அப்படின்னும் எடப்பாடி பிரத்யேகமாக வந்து விசாரிச்சிருக்காரு. அவருக்கு கிடைச்ச தகவல்படி முதல் முறை வாக்களித்தவங்களில் நகரப்பகுதிகளில் கமலஹாசனுக்கும் கிராமப்பகுதிகளில் இருக்கிறவங்க சீமானுக்கும் ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. ஆக அந்த ஓட்டுக்கள் திமுகவுக்கு பெரும்பாலும் போகலை. குறிப்பாக திருவெற்றியூரில் நாம் தமிழர் கட்சி சீமான் 40,000 வாக்குகள் பெறுவார் அப்படின்னு தெரியுது. அதில் சுமார் 10,000 வாக்குகள் திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள். எனவே கமலஹாசன் சீமானால் பாதிப்பு திமுகவுக்கு தான். அந்த அடிப்படையில் வெற்றி விகிதம் அதிமுகவுக்கு பிரகாசமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பெண்களோட ஓட்டுக்கள் அதிகமான தொகுதிகளில் எல்லாமே அதிமுகவுக்கே நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இயல்பாகவே பெண்கள் அதிமுக வாக்காளர்கள் அம்மா அரசு என்ற சென்டிமெண்ட், இரட்டை இலை மீதான பற்று, திமுக மீதான ரவுடிசம் இமேஜ் ஆகியவையெல்லாம் சேர்ந்து பெண்கள் ஓட்டு அதிகமாக அதிமுகவுக்கு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி கடந்த 3 நாட்களாக பல்வேறு தரப்புகளிடமும் விரிவான ஆலோசனை நடத்திய முதல்வர் தன்னை சந்தித்த மூத்த அமைச்சர்கள்கிட்ட, என்னோட தேர்தல் அனுபவத்தில் நமக்கு இந்த தேர்தல் பெரிய அளவு எதிர்ப்பு இல்லை, மக்கள் என்னை சாதாரண மனுஷனா எளிமையான மனுஷனா பார்த்தாங்க, எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் படி 130 சீட்டு நமக்கு மட்டும் வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் பேசும்போது தென் மாவட்ட நிலவரம் பற்றி இருவரும் ரொம்ப நேரம் வந்து பேசியிருக்காங்க. தென் மாவட்டங்கள் பற்றி தனக்கு கிடைச்ச விவரங்களை அப்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் பகிர்ந்திருக்காரு எடப்பாடி. தினகரன் தென் மாவட்டத்தில் நம்ம ஓட்டை அதிக அளவு பிரிப்பார்னு சில பேர் சொன்னாங்க, ஆனால் அதெல்லாம் நடக்கலை. இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டவங்க தான் தென் மாவட்டங்களில் அதிகம். அவரோட சின்னத்துக்கெல்லாம் பெரிய அளவு ஓட்டெல்லாம் விழலை. தொகுதிக்கு 1,000-2,000 ஓட்டு தான் அவரால் வாங்கியிருக்க முடியும். லீடிங் வித்தியாசத்தை வேணும்னா அவங்க கொஞ்சம் குறைக்கலாமே தவிர நம்மளுடைய வெற்றியை பாதிக்க முடியாது. இரட்டைகளை தோக்கக்கூடாதுன்னு தான் அவங்களே நினச்சாங்க, அதனால் பெரிய அளவு கவலைப்பட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்வர்.
பேச்சு அப்படியே தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு விவகாரம் பற்றியும் திரும்பியிருக்கு. மத்திய அரசு அவங்களுக்கு பொது பெயர் அறிவிச்சது அது, ஆனா கிருஷ்ணசாமி இது பத்தாதுன்னு சொல்லி தனியா போயிட்டாரு. இருந்தாலும் தேவேந்திர குல வேளாளர் ஓட்டுல 60% ஓட்டு நமக்கு வந்திருக்கு. அதனால அது பத்தியும் நம்ம கவலைப்பட வேணாம். நம்ம ஏரியாவில், அதாவது மேற்கு பக்கம் ரொம்பவே நல்லா இருக்கன்னு, நமக்கு கொஞ்சம் டஃப்பா இருக்குதுன்னா அது காவிரி டெல்டா தான். அதை வச்சுதான் நான் 130 சீட்டுன்னு சொல்றேன் அப்படின்னு ஒவ்வொரு ஏரியா பற்றியும் விலாவரியா விளக்கியிருக்காங்க முதல்வர். தேர்தல் அன்னைக்கு இரு தனியார் நிறுவனங்கள் மூலம் அதிமுக எக்ஸிட் போல் சர்வே எடுத்திருக்கு. அந்த தனியார் நிறுவனங்கள் 2 தினங்களில் எங்களுடைய ரிப்போர்ட்டை எடப்பாடியிடம் சமர்ப்பித்திருக்காங்க. அவர்கள் அதிமுக 100 இடங்கள் உறுதியை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுனில் தரப்பு தனியார் நிறுவனங்களோட எக்ஸிட் போல் ஆய்வு, கூட்டணி கட்சி தலைவர்கள், அதிகாரிகள், அமைச்சர்கள் என பல்வேறு தரப்பினர்களிடையும் பேசிய வகையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, என்னுடைய அரசியல் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், அதிமுகவுக்கு வரக்கூடிய தேர்தலில் 130 சீட்டு வரை கிடைக்கும் அப்படின்னு தனக்கு நெருக்கமானவங்கள இடத்துல ஒரு ஸ்கெட்சு போட்டு காட்டியிருக்கார். எடப்பாடியோட ஏப்ரல் ஸ்கெட்ச் எப்படி இருக்குது அப்படின்றத மே